வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நான் என்னோட மைண்ட்ல சடனா ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். அது வந்து உண்மையிலே ஒரு கார்ட்டூன். கண்டிப்பா நீங்க வந்து இந்த கார்ட்டூனை சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்திருப்பீங்க. என்ன கார்ட்டூனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா டோரா தி எக்ஸ்ப்ளோரர். நானும் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் அந்த கார்ட்டூனை பார்த்தேன். இப்பெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் பாக்குறது இல்ல. டோரா பிங்க் கலர் சட்டை போட்டிருப்பா, கட்டை சில்வர் போட்டிருப்பா, கையில வந்து ஒரு மணி மாதிரி கட்டியிருப்பா, கட்டை மூடி இருக்கும். அதுக்கப்புறம் டோராக்கு ஒரு பெட்ஸ் இருக்கும், அதாவது ஒரு குரங்கு. அந்த குரங்கோட பேரு பூட்ஸ். அது மட்டும் இல்லாம டோரா கூட ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்னு பேக், இன்னொன்னு அந்த பேக் உள்ள இருக்கிற மேப்ஸ். இந்த ரெண்டு விஷயங்கள்னாலையும் பேச முடியும். அதுக்கு கண்ணு இருக்கும், வாய் இருக்கும். இந்த கார்ட்டூனே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். எதுனால நல்லா இருக்கும்னா, ஏன்னா அந்த டோரா வந்து சில நேரம் நம்ம கிட்ட கேள்வியை கேட்கும். இந்த மேடு எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா, அது எங்க இருக்குன்னு உங்களால காட்ட முடியுமா, எங்க அங்கேயா இங்கேயா அப்படின்னு அது கேட்கும். கேட்க கேட்க நம்மளும் வந்து கை கட்டுவோம், இங்க அங்க அங்கன்னு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம சொல்றதுதான் அந்த டோரா கேக்குது, நம்ம சொல்றது கேட்டு அது வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னு. பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் வந்து செஞ்சு விட்ட கேஸ். நம்ம சொல்றது ஒன்றும் அது கேட்க கிடையாது, அது வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கும், அதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஜோக்கா இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு இது வந்து இந்த டோரா வந்து வெறிய கலக்கும். கண்ணு மணிக்கு இருக்கிற விஷயத்த எங்க எங்க இருக்கு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்கும். அதுதான் வந்து டோரா தி எக்ஸ்ப்ளோரர். யா இந்த கார்ட்டூன் பத்தி பேசுறேன்னா, ஏன்னா இந்த கார்ட்டூன் நிஜம் வாழ்க்கையிலயும் உண்மையிலே இருந்திருக்கு. கார்ட்டூனே அப்படி இருக்காது, அந்த கார்ட்டூன்ல இருக்கிற ஒரு பொண்ணோட கேரக்டர், அதாவது டோரா அப்படின்ற ஒரு பொண்ணு நிஜம் வாழ்க்கையிலயும் உண்மையிலே இருந்திருக்கு. மொத்தம் வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்கு. மொதல் வெர்ஷனுக்கும் ரெண்டாவது வெர்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல. மொதல் வெர்ஷன் அப்படி என்ன பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு 1980s இருக்கா. அதுதான் 1980s போன வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கு அதுக்கும், போன வருஷத்துக்கு, போன வருஷம், போன வருஷம், போன வருஷம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொண்ணோட பேரு டோரா. டோரா எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல, கிராமத்துல அம்மா அப்பா அதுக்கப்புறம் டோராவோட பாட்டி கூட இருக்கா. நிஜம் வாழ்க்கையில கூட டோராக்கு வந்து நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா, வேற வேற இடத்துக்கு போய்கிட்டே இருப்பா, வெளியே போய்கிட்டே இருப்பா. உலகம் சுத்தும் வாலிபி அந்த மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருப்பா, போய்கிட்டே தான் இருப்பா. அந்த காத்தூன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அடிக்கடி புதுசு புதுசான இடத்துக்கு டோரா போய்கிட்டே தான் இருப்பா. ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பா. காத்தூன்ல இருக்கிற மாதிரி நிஜம் வாழ்க்கையில இந்த பொண்ணுக்கு ஒரு பேட்ஸ் இருக்கு. ஆனா அந்த பேட்ஸ் வந்து குரங்கு தானான்னு எனக்கு சரியா தெரியல, நான் தேடி தேடி பார்த்தா கிடைக்க கிடையாது. ஆனா வந்து ஒரு பேட்ஸ் இருக்கு. இந்த பொண்ணு எப்பவுமே வெளியில போனனா அவளோட பேட்ஸ கூட கூட்டிட்டு போவா. வளர்க்கிற அந்த பிராணி இருக்குல்ல, அந்த பிராணியை வந்து கூடவே கூட்டிட்டு போவா. என்னதான் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா கூட அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை வெளியில விடுறதுக்கு அனுமதிப்பாங்க, வெளியே போறதுக்கு விடுவாங்க. இதே மாதிரி ஒரு நாள் எப்பவுமே வந்து வாழ்க்கை சந்தோஷமாவே போவாது, கெட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும், அழுவுற மாரி ஒரு விஷயம் நடக்கும். அதே மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு அவளோட பேட்ஸ கூட்டிட்டு ஒரு காட்டுக்கு போயிருக்கா. காடுனாதான் தெரியாதா, கதவு திறந்துட்டு போற காடு கிடையாது. காட்டு உள்ள போனீங்கன்னா எல்லாமே காடாதான் இருக்கும், எல்லாமே மரமாதான் இருக்கும். எப்படி போனீங்க, எப்படி வெளியாக போறீங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அதே மாரி இந்த பொண்ணு வந்து அந்த காட்டு உள்ள மாட்டிக்கிட்டா, கத்தி கத்தி பாக்குறா, கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, வெளியில வர பாதைய கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பொண்ணும் அந்த பேட்ஸும் வந்து அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ராத்திரி ஆக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுல உள்ள மிருகம் எல்லாமே இருக்கும் இல்லையா, குருவி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சி, அது எல்லாமே கத்த ஆரம்பிக்குது. ராத்திரி நேரத்துல அந்த இடமே வந்து பயங்கரமா இருந்திருக்கு, நல்ல காலத்திலேயே இருட்டா இருக்கும். இதுல மிருகத்தோட சத்தம் வேற கேட்டிருக்குது. இந்த பொண்ணும் அந்த பேட்ஸும் வந்து பயத்திலே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ண ஒரு நரி வந்து தாக்குது. அந்த நரி வந்து அந்த பொண்ணை தாக்குது. கூட இருக்கிற அந்த பேட்ஸ் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அதுவே குட்டியா இருக்கிறதுனால அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. நரி தாக்கும் போது அந்த பொண்ணு என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பா, கத்திக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கா. சரியா அதே நேரத்துலதான் இந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் அந்த கிராமத்துல இருக்கிற சில பேரும் காட்டுக்குள்ள பூந்து தேடி இருக்காங்க. தேடிக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் மாதிரி கேட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கத்துறது டோரான்னு. அவங்களும் தேடி தேடி பாக்குறாங்க.
போனாங்க. கடைசியில அந்த கிராமத்துல இருக்கிறவங்க என்னத்தை தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? ஊராவோடையும் அந்த பெட்ஸோட இறந்து போன டெட் பாடி மட்டும்தான், அந்த ரெண்டு ஜீவன் இருக்கு இல்லையா அது வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. என்னதான் காத்தோல்ல ஸ்வைப்பரை வந்து ரொம்ப கெட்டதா காட்டி இருக்க மாட்டாங்க, அது வந்து திருடுறதுக்காக வரும், திருடக்கூடாது, ஸ்வைப்பு நோ ஸ்வைப்பு அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன், ஸ்வைப்பு நோ ஸ்வைப்பு, ஸ்வைப்பு நோ ஸ்வைப்பு அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன். அந்த ஸ்வைப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு கெட்ட கேரக்டராகவே காட்டியிருக்க மாட்டாங்க, அது வந்து திருடுறதுக்காக வரும் அவ்வளோதான். ஆனால் நிஜம் வாழ்க்கையில் டோராவையும் பூட்ஸையும் அது கொன்று இருக்குது. இந்த மோதல் வெர்ஷனை கேட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா அப்பா மேல தான் தப்பு, அவங்கள யாரும் சின்ன பொண்ணை காட்டுக்கு விட சொன்னா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். இந்த அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது செய்யட்டும், நான் விட்டுட்டேன். அவ என்னதான் சின்ன பொண்ணா இருந்தா கூட இந்த மாதிரி நிறைய வாட்டி வெளியில போயிட்டு போயிட்டு வந்திருக்க, அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது, என்னமோ தெரியல நம்மளை விட கடவுளுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது போல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அது மோதல் வெர்ஷன். ரெண்டாவது வெர்ஷன் டோட்டலி வேறையா இருக்கும். ரெண்டாவது வெர்ஷன் என்ன சொல்றாங்கன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட பேரும் டோரா. ஆனா இந்த பொண்ணுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு. டவுன் சிண்ட்ரோம்னா வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப தனியா இருக்கால அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அம்மா அப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு நாய், ஒரு குட்டி நாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நாயோட குணம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பாசமா இருக்கும், அதோட ஓனரை அது நல்லா பாதுகாக்கும், ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். இந்த பொண்ணு நல்லா தனியா இருக்க முடியாது, எங்கேயாச்சும் போனானா அவ வந்து அப்படி காணா போயிருவா. சோ இந்த நாய் எப்பவுமே அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கும், இந்த நாய் கூட இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிஜம் வாழ்க்கையிலே வந்து இந்த பொண்ணு நிறைய விஷயத்த மறப்பா, டக்கு டக்குன்னு மறந்துருவா. இந்த கஜினி படம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. இன்னொரு விஷயமும் இருக்கு, அது என்ன பாத்தீங்கன்னா, கார்ட்டூன்ல அந்த டோராவோட ரைட் ஹேண்ட்ல ஒரு மணி மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர் மணி, இங்க வந்து நீல கலர் பூ மாதிரி இருக்கும். நிஜம் வாழ்க்கையிலயும் டோரா ஒரு மஞ்சள் கலர் கை மணி மாதிரி போட்டிருப்பா, அது வந்து எனக்கு தெரியல கை மணியா இல்லனா வாட்சானே, அது உண்மையிலே என்னதுன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர். நான் சொன்னதான அந்த பொண்ணுக்கு வந்து ஞாபகம் மாதிரி இருக்கு, சொந்த வீடு எங்க இருக்குன்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறதுனால டோராவோட அம்மா அப்பா எப்பவுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த பொண்ணு எங்க போறா எங்க போறா எங்க போறான்னு. ஆனா நிஜம் வாழ்க்கையில இருக்கிற அந்த டோராவோட ஐடென்டிட்டி என்ன, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருப்பா, எத்தனாவது வருஷத்துல பிறந்தா, அந்த மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. கூகுள் பண்ணி பார்த்தா கூட நிறைய வருது, சரியா யாருன்னு தெரிய மாட்டேங்குதே. இந்த ரெண்டாவது வெர்ஷன்ல டோரா வந்து சின்ன வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிருச்சு, அதனாலதான் வந்து கதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, டோரா தி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி கதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த டோரா தி எக்ஸ்ப்ளோரர் கார்ட்டூன் வந்து உண்மையிலேயே அந்த பேரண்ட்ஸோட இமேஜினேஷன், இந்த பொண்ணு இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பா, இந்த மாதிரி இடத்துக்கு போயிருப்பா, அந்த மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு அம்மாவோட இமேஜினேஷன் தான் ஒரு கதையா எழுதியிருக்காங்க. ரெண்டு வெர்ஷன் சொல்லியிருக்கேன், இந்த மொதல் வெர்ஷன் உண்மையா இல்ல ரெண்டாவது வெர்ஷன் உண்மையா இல்லைன்னா இந்த ரெண்டு வெர்ஷனும் பொய்யான கூட தெரிய மாட்டேங்குது, ஏன்னா சரியான எவிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது. சோ அவ்வளவுதான் டோரா தி எக்ஸ்ப்ளோரரோட கதை. இந்த மாதிரி நிறைய இருக்கு, மிஸ்டர் பீன் இருக்கு, சின்சான் இருக்கு, டோரேமோன் இருக்கு, வேற என்ன இருக்கு, ஸ்பாஞ்ச் பாப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. மழை பெஞ்சிருச்சு. சோ அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you again in my next video, maybe another cartoon. Bye. இது என்னதுடா, இது வந்து ஜெலி ஃபிஷ். ப்ளூவோட பேர் அங்கவை, பிங்கோட பேர் சங்கவை. இந்த கேமரா தூக்கி என் தலையில வெய். கார்ட்டூன்ல ஸ்வைப்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் வந்து கண்ணில் மாஸ்க் மாரி போட்டிருக்கோம், அது வந்து உண்மையிலேயே ஒரு நரி, ஆரஞ்சு கலர் ஃபாக்ஸ்னா நரி தானே, ஃபாக்ஸ் நரி தான் நினைக்கிறேன், நரியா இல்லை ஏய் என்னால் வரும், அது நரி வந்து ஊல்ஃபா, நான் கூகுள் பண்ணுறாருங்க. நரி தான், ரைட்டு, நரி தான், நரி தான். ஓகே, ஸோ அப்போ ஊல்ஃப் என்னது தெரில, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து இப்போ நரி தான் முக்கியம். இத்தனைக்கும் அந்த பொண்ணு மழை பெய்ய போதுன்னு செம்ம வெயிலாக இருக்குது, எனக்கு தெரில என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ வந்து வேர்த்துக்கிட்டு இருக்குது தெரியுமா, ஏன்னா ஃபேன் தட்டினா சத்தமாக இருக்கும்.